சளி இரும்பல் தும்மல் ஜலதோஷம் காய்ச்சல் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம வெத்தலை கசை வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்ம 4 வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம். மிளகு 1/2 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். வெத்தலை நம்ம நல்லா காம்போ க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நாலாக கிள்ளி நம்ம தண்ணி, இதுக்கு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி ஏற்றி வச்சுருக்கோம். அது 2 டம்ளர் தண்ணியாக சொல்கிற வரையும் மாற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவைப்பட்டால் கடைசியில் இனிப்புக்கு தேன், அப்படி இல்லைன்னா வெல்லம், இல்லை பனங்கற்கண்டு, இல்லை பனை வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். பஸ் தும்பல் இருமல்லாம் சரியாயிடும். காலையில் வெத்தலை 1 கிலோ தண்ணி இப்படி நல்லா கொதிக்கும் போது அதில் நம்ம இப்போ வெத்தலையை போட்டுருவோம். வெத்தலை திருந்துடா நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் என்ன சொன்ன மாதிரியே மிளகு, அப்புறம் ஓமம், சீரகம், அப்புறம் சோம்பு கிடைக்கும். நல்லா கொதிக்கிட்டால் இது 4 டம்ளர் தண்ணி, இது நல்லா சுற்றி 2 டம்ளராக வந்த பிறகு நம்ம இது ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். டம்ளரில் ஊற்றி ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றாமல் நல்லா கடிக்கிட்டு ஆற வச்ச பிறகு ஊற்றுங்க. ஓகே, இது ஆரோக்கிய சுடுதண்ணி தண்ணியில் வந்து தேன் கடைசியாக ஊற்றுங்க. இங்கே சூடாக வேணும்னா அந்த பழங்கள் தண்ணி அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்கிட்டு இருப்போம். இந்த தண்ணியை நம்ம காலையில் சாயங்காலம் வந்துட்டு 3 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு சளி இருந்தால் ஜலதோஷம் ஜூரம் அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட்டில் எனக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள் இதில் நல்லா கொதித்து சுருண்டி அவங்க பாருங்கள், ஒரு லேயர் கருப்பில் லேயர் இருக்குதுங்க, அதுலேருந்து தண்ணி சுருண்டி இப்போ 2 டம்ளருக்கு சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை சிம்மில் வச்சு வச்சுதான் இப்போ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட இங்கே சேர்க்க வேண்டியது இங்கே வந்து வெல்லம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதோட இப்போ எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி கலந்துக்க வேண்டியது தான். ஃபில்டரில் இப்படி வடி கட்டிக்கோங்க அந்த தண்ணியை. இதெல்லாம் வெள்ளம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம நம்ம வடிகட்டி தண்ணியை அந்த வெத்தலைக்காசை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதை ரெடியாக அடித்து நம்ம குடிக்கலாம். கலர் பாருங்கள் இப்படி தான் வரும். Okay.